எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஹிஸ்ட்ரி பகுதி 3. முதல் கேள்வி, 1791 வாரணாசியில் சமஸ்கிருத கல்லூரியை ஆரம்பித்தவர் யார்? 1791 வாரணாசியில் சமஸ்கிருத கல்லூரியை ஆரம்பித்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஜோனாதன் டன்கன். ஜோனாதன் டன்கன். அடுத்தது இரண்டாவது கேள்வி, கீழ்கண்ட சட்டங்களை காலவரிசைப்படுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை பதிவு சட்டம், இரண்டாவது பிராந்திய மொழி பத்திரிகை சட்டம், மூன்றாவது செய்தித்தாள்கள் சட்டம், கடைசியாக தான் வந்து இந்திய பத்திரிகை சட்டம் வந்தது. அடுத்தது மூன்றாவது கேள்வி, இந்திய பத்திரிகை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இந்திய பத்திரிகை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? சரியான விடை கிபி 1910. அடுத்தது நான்காவது கேள்வி, கூற்று காரணம் கொடுக்கப்பட்டுள்ளது, இதில் சரியானது எது? சரியானது ஆப்ஷன் ஏ, ஏ சரி ஆர், ஏயின் சரியான விளக்கம். சிப்பாய் கழகம் நடைபெற்ற போது கானிங் கவர்னர் ஜெனரலாக இருந்தார். டல்ஹௌசி தீவிரமாக பின்பற்றிய அவகாசி பாலி கொள்கை இந்திய அரசர்களிடையே பாதுகாப்பின்மையை ஏற்படுத்தியது. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, பொறுத்துக, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, மங்கள் பாண்டே, பாரக்பூர், லட்சுமி பாய், ஜான்சி, நானா சாஹிப் அவுத், பகதூர் ஷா, இரண்டாம் பகதூர் ஷா, டெல்லி. இது மிக மிக முக்கியமான கேள்விகளில் ஒன்று, திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்விகளில் ஒன்று. அடுத்தது ஆறாவது கேள்வி, இந்து விதவை மறுமண சட்டம் ரீதியாக்கப்பட்டது, இந்து விதவை மறுமணம் சட்ட ரீதியாக்கப்பட்டது எந்த ஆண்டு? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஜூலை 26, 1856. அடுத்தது ஏழாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் எந்த நாடகம் வங்காளம் மற்றும் பீகாரில் உள்ள இண்டிகோ விவசாயிகளின் ஒடுக்குமுறையை சித்தரிக்கிறது? பின்வருவனவற்றுள் எந்த நாடகம் வங்காளம் மற்றும் பீகாரில் உள்ள இண்டிகோ விவசாயிகளின் ஒடுக்குமுறையை சித்தரிக்கிறது? இதுக்கு சரியான விடை ஏழாவது கேள்விக்கு ஆப்ஷன் டி, நீல் தர்பன். நீல் தர்பன். அடுத்தது எட்டாவது கேள்வி, ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் எந்த கவர்னர் ஜெனரலால் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டது? ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால். இதுக்கு சரியான விடை எட்டாவது கேள்விக்கு ஆப்ஷன் பி, வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. எட்டாவது கேள்விக்கு ஆப்ஷன் பி. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, எந்த மாகாணத்தில் ரயத்துவாரி முறை அறிமுகம் செய்யப்பட்டது? எந்த மாகாணத்தில் ரயத்வாரி முறை அறிமுகம் செய்யப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, சென்னை மாகாணம். அடுத்து பத்தாவது கேள்வி, கீழ்காண்பவைகளில் எந்த ஒன்று வட்டவேலி கொள்கை காலகட்டமாக அறியப்படுகிறது? கீழ்காண்பவைகளில் எந்த ஒன்று வட்டவேலி கொள்கை காலகட்டமாக அறியப்படுகின்றது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 1765 முதல் 1813 வரை. அடுத்து பதினொன்றாவது கேள்வி, நிர்வாகத்தில் அதிக இந்தியர்களை நியமித்தவர் யார்? நிர்வாகத்தில் அதிக இந்தியர்களை நியமித்தவர் வில்லியம் பெண்டிங். அடுத்தது பனிரெண்டாவது கேள்வி, இந்தியாவில் போர்ச்சுகீசிய கடற்படை சக்தியை மேம்படுத்துவதற்கான நீல நீர் கொள்கையை பின்பற்றிய போர்ச்சுகீசிய ஆளுநர் யார்? இந்தியாவில் போர்ச்சுகீசிய கடற்படை சக்தியை மேம்படுத்துவதற்காக நீல நீர் கொள்கையை பின்பற்றிய போர்ச்சுகீசிய ஆளுநர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. அடுத்தது பதிமூன்றாவது கேள்வி, நீதி கட்சி அரசாங்கத்தின் முதல் உள்துறை அமைச்சர் யார்? நீதி கட்சி அரசாங்கத்தின் முதல் உள்துறை அமைச்சர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பனகல் அரசர். பனகல் அரசர். அடுத்து பதினான்காவது கேள்வி,
தனிநபர் சத்தியாகிரகத்தின் முதல் சத்தியாகிரகி யார் தனிநபர் சத்தியாகிரகத்தின் முதல் சத்தியாகிரகி யார் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி வினோபா பாவே வினோபா பாவே அடுத்து 15வது கேள்வி 1930இல் இந்தியாவின் வைசிராயாக இருந்தவர் யார் 1930இல் இந்தியாவின் வைசிராயாக இருந்தவர் யார் இதுக்கு சரியான விடை 15வது கேள்விக்கு ஆப்ஷன் பி இர்வின் பிரபு இர்வின் பிரபு அடுத்து 16வது கேள்வி மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய நுழைவு ஜூலை 8 1939ஆம் ஆண்டில் யாருடைய தலைமையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டது இதுக்கு சரியான விடை வைத்தியநாதர் அடுத்து 17வது கேள்வி 1944இல் நடைபெற்ற எந்த மாநாட்டில் நீதி கட்சியானது திராவிடர் கழகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1944இல் நடைபெற்ற எந்த மாநாட்டில் நீதி கட்சியானது திராவிடர் கழகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதுக்கு சரியான விடை சேலம் அடுத்து 18வது கேள்வி குமாரி மாயோ எழுதிய மதர் இந்தியா நூலை சாக்கடை கண்காணியின் அறிக்கை என்று கூறியவர் யார் குமாரி மாயோ எழுதிய மதர் இந்தியா நூலை சாக்கடை கண்காணியின் அறிக்கை என்று கூறியவர் யார் இதுக்கு சரியான விடை காந்திஜி அடுத்து 19வது கேள்வி 1885ஆம் ஆண்டு சமுதாயத்தால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு சேவா சதனை ஏற்படுத்தியவர் யார் இதுக்கு சரியான விடை பகிரம்ஜி எம் மலாபாரி அடுத்தது 20வது கேள்வி இந்திய தேசிய காங்கிரசின் எந்த மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதுக்கு சரியான விடை லாகூர் இந்த கேள்வி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வரலாற்றிலும் சரி ஜெனரல் ஸ்டடீஸ்லையும் சரி இந்த கேள்வி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க இந்திய தேசிய காங்கிரஸின் லாகூர் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது 21வது கேள்வி குர்தீப் சிங் என்பவரால் சாசனம் பெறப்பட்ட கோமஹட்டா மாரு என்ற கப்பல் டேஸ் நாட்டை சேர்ந்தது ஜப்பானியர்கள் அடுத்து 22வது கேள்வி பின்வருபவர்களில் 1893ஆம் ஆண்டு லாகூரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் இதுக்கு சரியான விடை 22வது கேள்விக்கு ஆப்ஷன் சி தாதாபாய் நவ்ரோஜி அடுத்து 23வது கேள்வி தக்கான கல்விக் கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது இதுக்கு சரியான விடை 23வது கேள்விக்கு ஆப்ஷன் பி கிபி 1884 அடுத்து 24வது கேள்வி கூற்று காரணம் இதுல சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏவிற்கு சரியான அளவு என்னது சுவாமி விவேகானந்தர் மதங்களின் அடிப்படையான ஒற்றுமையை நம்பினார் அதனால் சுவாமி விவேகானந்தர் அனைத்து மத மக்களுக்கும் சகிப்புத்தன்மை சமத்துவம் மற்றும் ஒத்துழைப்பு போன்றவற்றை பற்றி போதித்தார் அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி நீ ஒரு இந்தியன் என்பதில் பெருமை கொள் என்று இக்கூற்றை கூறியவர் யார் நீ ஒரு இந்தியன் என்பதில் பெருமை கொள் இக்கூற்றை கூறியவர் யார் விவேகானந்தர் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஹிஸ்டரி அதாவது வரலாறு பகுதி 3க்கான காணொலி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மறந்துடாதீங்க நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஹிஸ்ட்ரி பகுதி 3க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி